நமது சட்ட விதிமுறைகளில் நாடாளுமன்ற இடையூறு ஏன் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த முடக்கம் மிகப்பெரிய கவலையை அளிப்பதாகவும் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற மகாகவி பாரதியாரின் நூற்றாண்டு விழாவில் பேசிய அவர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து அனைவரும் அமைதியாகவும் பாதுகாப்புடனும் வாழ வேண்டிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய கலாச்சாரத்தில் பெண்கள் கடவுளாக பாவிக்கப்படுகிறார்கள் என்று குறிப்பிட்ட வெங்கையா நாயுடு பெண் சமத்துவம் குறித்த பாரதியின் வரிகளையும் சுட்டிக்காட்டினார். வானவில் கலாச்சாரமயம் ஏற்பாடு செய்துள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நூற்றாண்டு நினைந்தவில் உங்களோடு இருப்பதில் பெருமை படுகிறேன். இந்தியாவின் மகச்சிறந்த இலக்கிய மேதைகளில் ஒருவரான மகாகவி சுப்பிரமணிய பாரதி ஒரு பொன்னுக அழுமை கொண்டவர். கவிஞர், பத்திரிகையாளர், சுதந்திர போராட்ட வீரர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி, ஏழை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் சுப்பிரமணிய பாரதி. ஐ பே மை ட்ரிபியூட்ஸ் The great son of this great country. His evocative poetry and writings played an important role in infusing spirit of nationalism among the people of Tamil Nadu and also India. Rightfully, he was conferred the title of national poet by the government of India.